ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளில் பல பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸில் வந்து சேவிங் அக்கௌண்ட் வந்து வச்சுருப்போம். ஸோ நம்மளோட போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் அக்கௌண்ட்டில் உள்ள பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம எப்படி ஆன்லைனில் வந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் கீழே இருக்கும் ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கும் லைக், ஷேர், கமெண்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் அக்கௌண்ட்டில் உள்ள பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை வந்து ஆன்லைனில் வந்து அதுவும் இன்டர்நெட் பேங்கிங்கை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து இன்டர்நெட் பேங்கிங் வந்து ரொம்பவே முக்கியம். மொபைல் பேங்கிங் வந்து இப்போதைக்கு வந்து ஒர்க்கிங்கில் இல்லை. ஸோ அதனால் நீங்கள் வந்து இன்டர்நெட் பேங்கிங்கை யூஸ் பண்ணி தான் உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ அதை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து கூகுளில் போயிட்டு போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் அக்கௌண்ட் இன்டர்நெட் பேங்கிங் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஃபஸ்ட் வெப்சைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் இன்டர்நெட் லாகின் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த வெப்சைட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் வந்துட்டு உங்களோட சிஐஎஃப் நம்பர், அதாவது நீங்கள் வந்து சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பாஸ்புக் கொடுத்துருப்பாங்க. அந்த பாஸ்புக்கை ஓப்பன் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா உள்ளே வந்துட்டு உங்களுக்கு சிஐஎஃப் நம்பர் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் உங்களோட இன்டர்நெட் பேங்கிங்கோட யூசர் நேம். ஸோ அதையும் நீங்கள் வந்து இன்டர்நெட் பேங்கிங் வந்து ரிஜிஸ்டர் பண்ணும்போது என்டர் பண்ண அந்த பாஸ்வேர்டையும் என்டர் பண்ணி உங்களோட இன்டர்நெட் பேங்கிங்கை லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து என்னோட இன்டர்நெட் பேங்கிங்கை வந்து லாகின் பண்ணியாச்சு. ஸோ லாகின் பண்ணிவிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் லிஸ்ட் சம்மரி அப்படின்னு வந்து டீட்டெயில் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட கரண்ட் அக்கௌண்ட் பேலன்ஸ், உங்களோட அக்கௌண்ட் டைப்பு எல்லாமே வந்து இதில் டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மினி ஸ்டேட்மெண்ட் மட்டும் பார்க்கணும் அப்படின்னா இதில் டேரெக்டாக உங்களுக்கு வந்து மினி ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து மினி ஸ்டேட்மெண்ட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்துட்டு ஒரு 6 மந்த் இல்லை 7 மந்த்துக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி அப்படின்ற பேருங்க, இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணதும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி எந்த டேட்டிலேருந்து எந்த டேட் வரைக்கும் உங்களுக்கு வந்து வேணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதில் வந்து ஃப்ரம் டேட் டு டேட் இது ரெண்டையும் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. வேறு எதையுமே நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னு தேவை கிடையாது. ஸோ இதை மட்டும் சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி எல்லாமே இதில் வந்து ஷோ ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்துட்டு டவுன்லோடு டீட்டெயில் அப்படின்னு இருக்கும் பேருங்க. ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு என்ன ஃபார்மெட்டில் வந்து டவுன்லோட் ஆகணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். ஸோ நான் வந்து PDF ஃபைலில் வந்துட்டு சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிவிட்டு ஓகே அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பேஜ் வந்து கொஞ்சம் லோட் ஆகும். லோட் ஆனதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துட்டு உங்களோட ஸ்டேட்மெண்ட் வந்து டவுன்லோட் ஆயிரும் PDF ஃபைலாக. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ நான் இப்போ வந்து அதை வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோட டிரான்சாக்ஷன் டீட்டெயில் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டில் வந்து பார்த்துக்க முடியும். நீங்கள் வந்து செலக்ட் பண்ண அந்த டேட்டில் உள்ள எல்லா டீட்டெயிலுமே இதில் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகிருக்கும். ஸோ இது மூலமாக நீங்கள் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டை வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து என்னோட அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ண அன்னையிலேருந்து ஸோ இன்ன வரைக்கும் உள்ள டீட்டெயில் எல்லாத்தையுமே நான் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ மற்ற பேங்க்லலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 6 மந்த்துக்கு தான் டவுன்லோட் ஆகும் மேக்ஸிமம். ஸோ அதுக்கு மேலே வந்து டவுன்லோட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் உங்களுக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படிலாம் வந்து உங்களுக்கு எதுவுமே வந்து சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இப்போ எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோட அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ண அன்னையிலேருந்து இது வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் இருக்கும். ஸோ அது வரைக்கும் உள்ள மொத்த டீட்டெயிலும் எனக்கு வந்து டவுன்லோட் ஆயிருச்சு. ஸோ இது மாதிரி நீங்களும் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் அக்கௌண்ட்டில் உள்ள மொத்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்டையும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.